ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சூப்பராகிட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன். அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சமோசாங்க, சமோசா வந்து கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். அட்டகாசமாக இருக்கும், சாப்பிட்டாட்டு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சமோசா பண்ணுறதுக்கு 3/4 பவுல் மாவு எடுத்துருக்காங்க. 1/2 டீஸ்பூன் ஓமம். ஓமத்தை வந்து நம்ம கையை வந்து கசக்கி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். கசக்கி போட்டுக்கலாம். சில்லி ப்ளேஸ் 1/2 டீஸ்பூன். உப்பு மாவு தந்தடி போட்டுக்கோங்க. எள் 1 ஸ்பூனுங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு எடுக்கணுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ரவை 1/3 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரவை வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணாலும் பண்ணிடலாம். ரவையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி காடாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுக்கலாம் மாவை. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வரமல்லி 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன். வரமல்லியை வந்து நம்ம 1-2 உடச்சி போட்டுக்கணுங்க. உடச்சி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சமோசாவுக்கு வந்து 1 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் தான். இஞ்சி பூண்டு மிளகாய் 3 நல்லா குறகுறப்பாக அரைச்சி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சமோசா வந்து நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு மிளகாயெல்லாம் நம்ம 1-2 நச்சு போட்டோம்னா. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வரமல்லி 1/2 டீஸ்பூன், வரமிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். எல்லாம் நல்லா பச்சை வடை போதலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அமைச்சூர் பவுட்ருங்க 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அமைச்சூர் பவுட்ரு இல்லைன்னா கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன். பட்டாணி ரைஸாக அவிச்சு போட்டிருக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆயிரும். மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு, சாஃப்டாகிடுச்சு மாவு வந்து. இது 2 பிரிச்சுக்கிடணுங்க. 2 பிரித்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கணும். நான் 2 உருளைக்கிழங்குக்கு தான் மாவு பிசைஞ்சிருக்கேன். இங்கே நிறைய ஆட் பண்ணிங்கன்னா அது இந்த மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மாவு எதுவும் தூத்தாண்டாங்க. மாவு தூத்தாமல் நம்ம தேய்க்கணும். எண்ணெய் விட்டுருக்கனால ஒட்டாமல் வரும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இந்த அளவுக்கு தின்னத்துமா தின்னமாக தேய்ச்சிக்கணுங்க. இதை கட் பண்ணிடலாம். நாலு கட் பண்ணிடணுங்க. 4 அணமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் மசாலா நம்ம வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவை 1 ஸ்பூன் வைங்க. பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸிங்க. சமோசா பண்ணுறதோட
நம்ம தேய்ச்சி எடுத்து பண்ணதோட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு நம்ம மடக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேல் பக்கம் வந்து ரெண்டை இப்படி மடக்கிடணுங்க. மைதா மாவு இல்லை தண்ணி விட்டு தொட்டு தடைக்கினாலும் தொடச்சிக்கோங்க, இல்லை அப்படியே மடக்கினாலும் மடக்கிடலாங்க. தண்ணி தேவையில்லை, நான் அப்படியே தான் விட்டுதேன். நல்லா ஒட்டி விடும். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லேசாக தொட்டு ஓரத்தில் தேய்ச்சின்னா நல்லா பிடிச்சிக்கிடுங்க. எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் சமோசா. அடுத்தது மடக்கிக்கலாம். விளம்பர ஏசு அப்படியே மடக்கி விட்டு நம்ம அமுக்கி விட்டோம்னா கரெக்டாக கிடச்சிக்கிடுங்க சமோசா வந்து. சூப்பராட்டு அமுக்கி எடுத்தாச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு, ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது. நல்லா மழை பெய்யுது, மழை நேரத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும். மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மடக்கி எடுத்துக்கலாம். சூப்பராக மடக்கியாச்சுங்க. நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் ஈவினிங் டயத்தில் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும். முட்டைக்கோஸ் வெஜிடபிள் எல்லாம் போட்டு பண்ணலாம், முட்டை போட்டு பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு, எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து இதமான சூட்டில் இருக்கணும், ஏன்னா கோதுமை மாவு சீக்கிரம் கருவிடும், கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம எடுக்கணுன்னா அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகிறது இல்லையும் நம்ம ஸ்பீடாக வச்சுக்கணுங்க, அதுக்கப்புறம் நம்ம குறைச்சிடணும். போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள், கோதுமை வந்து சீக்கிரமாட்டு வெந்துடும். இதேமாதிரி நீங்கள் மைதா மாவுலேயும் பண்ணலாம். மைதா மாவு வந்து அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது, கோதுமை மாவில் பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க, நல்லா வெந்துடுங்க. நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம் நம்ம. ஒன்று போல் சிவந்துருச்சு பாருங்கள். எண்ணெயே குடிக்காதீங்க இந்த மாதிரி பண்ணிங்கண்ணா. மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க. சூப்பராக பண்ணி எடுத்தாச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு, சமோசா சாப்பிட ஒரு கிளாஸ் டீ போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு ஆளுக்கு பத்து கூட பத்தாது, விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அவ்வளோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். டமாட்டோ சாஸ் வச்சுருக்கேன், மல்லித்தழை சட்னி வைக்கலாம், தேங்காய் சட்னி வைக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், கை வைக்கிறதுக்குள்ளே பெஞ்சி போயிருது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேங்க, கோதுமை வச்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன், அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் இந்த ஸ்டுடியோவில் சந்திப்போம். பாய்.